செய்திகள். வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்வது மிகவும் கடினமான செயல் என்பதால் தகுதியுடைய அனைவரும் தவறாமல் வரி செலுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் ராமசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை கூட்டரங்கில் இளைஞர்களிடையே வரி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத்திய நேரடி வரிகள் வாரிய உறுப்பினர் சங்கீதா சிங், ஜிப்மர் மருத்துவமனை தலைவர் அசோக் சங்கர் ராவ் மற்றும் ரவிச்சந்திரன் ராமசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரி ஏய்ப்பு செய்வோர் மற்றும் கருப்பு பணம் பதுக்கி வைத்திருப்பவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் வருமான வரித்துறைக்கு தகவல் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்ட விழிப்புணர்வு ஆலோசனை குழு தொடர்பாக மாவட்ட அலுவலர்களின் ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவரும் மாவட்ட முதன்மை நீதிபதியுமான கீதா ராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் இலவசமாக வழக்குகளை நடத்துவது, சட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை வழங்குவது தொடர்பான செயல்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பொதுமக்கள் மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் வழக்குகளை சமரசம் மற்றும் சுமூக தீர்வு மூலம் முடித்துக் கொள்ள முடியும் என்றும், சட்ட உதவி மற்றும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் பயன்பெற முடியும் என்றும் நீதிபதி கீதாராணி தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் விவேகானந்தா கல்விக் குழுமம் சார்பில் வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற பெயரில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாணவர்களின் படைப்புகளையும் பார்வையிட்டு அவர் வாழ்த்து தெரிவித்தார். தேர்வு செய்யப்படும் படைப்புகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்படும். கர்நாடக அணைகளில் இருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு அதிக அளவு நீர் வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வினாடிக்கு 60,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருவதால் காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அணைக்கு வரும் நீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருவதால் ஈரோடு, நாமக்கல், கரூர் உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்ட ஆட்சியர்கள் கரையோர பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். பாதுகாப்பான இடங்களில் மக்கள் குடியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வைகை அணையிலிருந்து மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மதுரை உள்ளிட்ட 5 மாவட்டங்களின் ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசின் உத்தரவுப்படி அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. வரும் 31 தேதி வரை வினாடிக்கு 840 மில்லியன் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படும். இதன் மூலம் இந்த அணையின் நீரை பயன்படுத்தி பாசனம் மேற்கொள்ளும் விவசாயிகள் பயனடைவார்கள். இன்று வைகை அணையின் 7 மதகுகள் வழியாக 2,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மலேசியா அருகே கடந்த 26 தேதி மாயமான இந்தியர்கள் உள்ளிட்ட 16 கப்பல் பணியாளர்களை இந்திய கடலோர காவல்படை பத்திரமாக மீட்டுள்ளது. மீட்கப்பட்டவர்களில் 3 இந்தியர்களும் அடங்குவர். கயானா எம்டி ஓரா கப்பல்களில் சென்ற இவர்கள் மலேசிய கடலோர பகுதிக்கு அருகே மாயமானதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல் படையினர் துரிதமாக செயல்பட்டு மோசமான வானிலையால் எரிபொருள் தீர்ந்ததால் அவர்கள் சென்ற கப்பல் நடுக்கடலில் சிக்கி தவித்தது. அதில் சென்ற இந்தியர்கள் உள்ளிட்ட 16 பேரையும் பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல்படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் சோப்பூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பைச் சேர்ந்த 3 தீவிரவாதிகளை காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். காவல்துறையுடன் ராஷ்டிரிய துப்பாக்கிப்படை, மத்திய ரிசர்வ் காவல் படையினர் இணைந்து போமைசவுக் என்ற இடத்தில் தீவிரவாதிகளை கைது செய்ததாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து கையெறி குண்டுகள், சுவரொட்டிகள், பாகிஸ்தான் கொடிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாகவும், தொடர்ந்து விசாரணை நடைபெறுவதாகவும் அவர் மேலும் கூறினார்.